ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பொதுவாக குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது ஒன்று சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிப்பாங்க, இல்லைனா ரொம்ப விருப்பமே இல்லாமல் பார்த்துட்ருப்பாங்க, முடிஞ்ச அளவு சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் கடையில் வாங்குகிற அன்ஹெல்த்தியான நொறுக்கு தீனிகளோ இல்லைனா சாக்லேட்டோ கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப க்யூரியஸாக, ஆனந்தமாக சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான, குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிங்க் கலர் சப்பாத்தியை பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஆனால் மைதா மாவை விட கோதுமை மாவு தான் ஹெல்த்தியானது. எடுத்திருக்க மாவில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். பீட்ரூட்டை அரைச்சி அதிலேருந்து ஜூஸ் எடுத்துட்டு அந்த ஜூஸை நம்ம எடுத்திருக்க மாவில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அதை நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு டோ ரெடி பண்ணிக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சதும் அதை சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். அந்த உருண்டைகளை அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற பிளேட்டில் வச்சு அதை நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி எடுத்த சப்பாத்தியை ஒரு சின்ன நைஃபால் நீல நீல கோடுகளாக கட் பண்ணணும். கட் பண்ணுறது யூனிஃபார்மாக இருந்தால் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சப்பாத்தியில் கத்தியால் கோடு போட்டதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் பீசஸை எடுக்கணும். ஒன்று விட்டு ஒன்று எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்ததுக்கப்புறம் அந்த பீசஸை மீதி இருக்க ரிமைனிங் சப்பாத்தி மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கணும். வச்சு ஒரு பாய் மாதிரி அதை க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பூரிக்கட்டையால் திருப்பி அது மேலே நல்லா அழுத்தி தேய்க்கணும். நல்லா அழுத்தி தேய்ச்சதுக்கப்புறம் திருப்பி அதை தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தியை நம்ம செய்கிற மாதிரி அதை கொஞ்சம் நல்லா வேக விட்டு மாற்றி போட்டு அடுத்த பக்கத்தையும் வேக வைக்கணும். சப்பாத்தி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். இந்த சப்பாத்தி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிங்காகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் மட்டும் தொட்டுக்கிட்டாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இது செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், சி யூ, பை பை.